இந்தியாவில் தற்போது மிகப்பெரிய கொரோனாவிருடைய பாதிப்பு அதிகமாக காணப்படுகின்றது. உலகில் வேறெந்த நாட்டிலும் காணப்படாத அளவிற்கு இந்தியாவில் கொரோனாவினுடைய கொடூர தாக்கம் அதிகரித்து வருகின்றது. நாள் ஒன்றுக்கு 362,000 400,000 தொடக்கூடிய அளவிற்கு குறிப்பாக வட இந்தியாவில் பெரும் பேர் அதிர்ச்சியையும் பேர் அழிவையும் மரண விகிதாச்சாரத்தை அதிகரித்து வருகிறது என்றால் மிகையாகாது. இதற்கு என்ன காரணம், இந்திய அரசு எங்கே தவறிழைத்தது என்ற கேள்விகளை உலக பெரும் சமூகம் இந்தியாவை நோக்கி கைகளை நீட்டிக் கொண்டிருக்கின்றது. ஆளும் மத்திய பாரதிய ஜனதா அரசும் அதன் தேசிய தலைவர் திரு நரேந்திர மோடியும் கடந்த முதல் அலைகளில் இந்தியாவிலிருந்து முழுவதாக கருவறுக்கப்பட்டது என்றும் உலகத்திற்கு மிகப்பெரிய மாடலாக திரு மோடி இருக்கிறார் என்ற பரப்புரையை தொடர்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த இரண்டாவது அலை, இரண்டாவது வேரியன்ட் இந்தியாவிலிருந்து உலகம் முழுவதும் அச்சப்படக்கூடிய அளவிலும் சர்வதேச நாடுகள் இந்தியாவிலுடைய தொடர்புகளையும் விமான தொடர்புகளையும் முழுமையாக நீக்கியிருக்கிறார்கள். வட இந்திய மாநிலங்களான குஜராத், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், உத்தராகண்ட், ஜார்க்கண்ட் மற்றும் பல பகுதிகளில் மிக கடும் பாதிப்பு எழுந்திருக்கின்றது. மக்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு அலைமோதுகிற மிக பரபரப்பான, வேதனை நிறைந்த, நொம்பலமான காட்சியை நாம் பார்க்க முடிகின்றது. ஐயா, எங்களது உயிரை காப்பாற்றுங்கள், எங்களுக்கு ஒரு ஆக்சிஜனை தாருங்கள் என்ற பரிதாப குரல் எங்கும் ஒலிக்கின்றது. தாங்கள் விரும்பும் உறவுகளை, தந்தையை காப்பாற்ற பிள்ளையும், சகோதரனை காப்பாற்ற சகோதரியும், கணவனை காப்பாற்ற மனைவியும், குடும்பம் முழுவதுமாக அல்லல் படுகிற ஒரு சூழல் வட இந்திய சமூகத்தில் காணப்படுகின்றது. குறிப்பாக சூரத் போன்ற நகரங்களில் எரிவூட்டக்கூடிய சிதை மேடைகள் சிதறி போகக்கூடிய அளவிற்கு, கடுமையான அளவிற்கு தொடர்ந்து எரிக்கப்படுகிற சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பர்கலா பிரபாகரன் இது ஒரு கடும் போக்கு என்று அரசின் போக்கை கண்டித்திருக்கிறார். 2012-13 இதற்காக பல்வேறு நடவடிக்கைகளையும் இந்த தடுப்பூசி மையங்களையும் அரசு ஆரம்பித்தது. தமிழ்நாட்டில் செங்கல்பட்டில் 2012-13 594 crore ஆரம்பிக்கப்பட்ட இந்த செங்கல்பட்டு தடுப்பு ஊசி மையம் இன்றும் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இத்தனை கலவரங்கள், இத்தனை உயிர் போகுதல், இத்தனை ஆக்சிஜன் பற்றாக்குறை, தடுப்பூசி இல்லாத ஒரு சூழ்நிலையில் அரசு என்ன வேடிக்கை பார்க்கிறது என்ற ஒரு கேள்வியை நமக்கு எழுந்திருக்கின்றது. குறிப்பாக தனியார் மையங்களான சீரம் இன்ஸ்டிடியூட்டும் பாரத் பயோடெக் நிறுவனத்திற்கும் அரசு ஏன் இத்தனை முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? ஒரு பக்கம் ஆக்சிஜன் பற்றாக்குறை, மற்றொரு பக்கம் தடுப்பூசி பற்றாக்குறை. இந்தியா உலகில் 140 crore மக்கள் சனத்தொகையை கொண்ட இந்த தேசத்தில் 2% மட்டுமே தடுப்பூசி 2 times போடப்பட்டிருக்கின்றது. ஒரு ஷாட் 10% மட்டுமே போடப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் 2-5% மட்டுமே தடுப்பூசி போடப்பட்ட சூழ்நிலையில் இது எத்தனை காலங்கள் இந்த கடும் போக்கை அளக்குவதற்கு இவர்கள் செய்வார்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் லக்னோ, வாரணாசி, அலகாபாத் போன்ற இடங்கள் தொடர்ந்து எரிகின்றது. பிற குவியல்கள் எங்கும் காணப்படுகின்றது. தெருவீதிகளிலும் மற்றும் பிணக்கள் எரிக்கப்படுகிற பொது இடங்களிலும் விளையாட்டு மைதானங்களும் சத்தர்சமயத்திற்கான தகன மேடைகளாக மாற்றப்பட்டு விட்டது. ஊப்பி எங்கும் கடும் அடக்குமுறைகளை அரசாங்கம் மேற்கொண்டிருக்கின்றது. எங்கும் மக்கள் அழுது துழுகிற ஒரு காட்சியை நாம் காண முடிகின்றது. உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசி, லக்னோ, காசியாபாத், அலகாபாத், குஜராத்தின் அகமதாபாத், சூரத், பல்வேறு போபால், இந்தூர், பல இடங்களிலும் இது குறித்து அவல நிலையை சர்வதேச சமூகம் தொடர்ந்து தங்களுடைய பார்வையில் படம் பிடித்து காட்டுகின்றது. இந்தியாவினுடைய நிலையை டைம் மேகசின், வாஷிங்டன் போஸ்ட், தி கார்டியன் மற்றும் ஆஸ்திரேலியாவினுடைய பிராட்காஸ்டிங் போன்ற முன்னணி ஊடகங்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றது. இந்திய அரசாங்கத்தினுடைய கையாலாகாத தன்மையும் அரசினுடைய திமிர்வாத போக்கும் தானெண்டாகவும் இதற்கு காரணம் என்று டைம் மற்றும் வாஷிங்டன் போஸ்ட், தி கார்டியன் மற்றும் ஆஸ்திரேலியாவினுடைய பிராட்காஸ்டிங் தரும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. உலகம் முழுவதும் இந்தியாவிலிருந்து வரும் இந்த தடயங்களையும் இந்த வேரியண்டுடைய தாக்கத்தையும் கண்டு அச்சப்படுகின்றது. அரசு மொத்தத்தில் தன்
செயல்பாடுகளை முழுவதுமாக பாலிசி பேரலைசேஷன் என்ற அடிப்படையில் முடங்கி இருக்கின்றது. இது இன்றும் தொடர்கின்றது. தினமும் பல ஆயிரக்கணக்கானவர்கள் டெல்லியில் மடிந்து போகிறார்கள். தேசிய தலைநகரான டெல்லி என்ன செய்து கொண்டிருக்கின்றது? அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளையும் நாடு முழுவதும் பிணக்குவியர்கள் டெல்லியில் குவிந்திருக்கின்றது. நாள் ஒன்றுக்கு 350-400 பிணங்களை நாங்கள் இதுகாலம் எரித்துக் கொண்டிருக்கின்றோம். மதிய உணவு சாப்பிடுவதற்கு கூட எங்களுக்கு நேரமில்லை என்கிறார் பிணத்தை எரியூட்டும் தகன மேடை காப்பாளர் ஒருவர். வட இந்தியா முழுவதும் பதட்டத்தில் காணப்படுகின்றது. அரசு இதுகாலம் பெருநிதிகளை ஒதுக்கவில்லை. ஆனாலும் அவர்களின் செயல் நியாயப்படுத்துவதாகவே அரசு அதிகாரிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது எப்போது முடியும்? இந்த கொரோனாவின் தாக்கத்திற்கான பதில் என்ன? காலம்தான் பதில் சொல்ல முடியும். இதற்கான செய்திகளை நாம் தொகுத்து வழங்க தொடர்ந்து காத்திருக்கிறோம். டோக்கியோ 24/7 செய்தி பிரிவிலிருந்து நன்றி.